இன்றைய ஸ்பெஷல் காரமீன் குழம்பு. இந்த காரமீன் வந்து மருத்துவ குணம் உள்ளது, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு தாய்ப்பால் ஊறக்கூடியது. இதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த குழம்பு செய்ய தேவையான அளவுகளை பார்க்கலாம். காரமீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவுகள் இதுதான். புளியை மட்டும் கரைச்சி எடுத்துக்கணும். குழம்பை தாளிக்கிறதுக்காக இரும்பு கடாய் போட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவடகம் தாளிச்சிடலாம். கருவடகம் பொரிஞ்சோன்னு சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு கொத்து பச்சை மிளகாய். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். புளிய இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுள்ள மிளகாத்தூளை சேர்த்துடலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுள்ள மல்லித்தூளை சேர்த்துடலாம். கல்லுப்பு கா கைப்பிடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சிம்பு கடாயில் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கினோட தான் இந்த குழம்பை கரைச்சி சேர்க்கணும். குழம்பு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோவில் 4 விதமான மீன் குழம்பு போட்டிருக்காங்க. இது வித்தியாசமானது. இந்த ஸ்டேஜில் குழம்பு சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்தோடனே தான் மீன் சேர்க்கணும். குழம்பு மூடி போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த மீனை சேர்த்துடலாம். குழம்பை மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் மீனை சேர்க்கணும். இந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு பால் நல்லா ஊறும். பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் இந்த மீனை தான் சாப்பிடுவாங்க. எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ மறுபடி மூடி போட்டுடலாம். மீன் வெந்தோடனே தான் கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கணும். அடுத்தது கெட்டியான தேங்காய் பழம் சேர்க்கணும். குழம்பு திறந்து பார்க்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே செம்மையா இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருக்குங்க. மீன் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கார மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். திருவாரூர் சுபா சமையல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.